டேய், நாம நல்லவங்கன்னு மத்தவங்களுக்கு நிரூபிக்க ஆரம்பிச்சா அதுக்குன்னு ஒரு முடிவே இருக்காது. நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியா வாழ முடியாம போயிடும். அடுத்தவங்க நம்ம மேல பழி போடுறதுனால நம்ம என்ன கெட்டா போயிட்டோம்? நல்லா வாழலையா என்ன? நமக்குன்னு கம்பெனிங்க இருக்கு, ஒரு மெக்கானிக் செட் இருக்கு, இப்பதான் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு நல்லது பண்றதுக்கு நாலு பேர் இருக்காங்கடா, அது போறாதா? இருந்தாலும் சொந்த பந்தத்தை பிரிஞ்சு குடும்பத்தை விட்டுட்டு தானே இங்க இருக்கோம். அத்தை நம்மள ஏத்துக்க வேணாமா? அவங்க எதுக்கு நம்மள ஏத்துக்கணும்? அந்த என்ன வேற இருக்கா உனக்கு? இதோ பாரு சரஸ், பெத்த புள்ளிய நம்பாம எவனோ ஒருத்த சொன்னதை நம்பினாங்க. அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணதான் நம்மள நம்புவாங்களாமா? இது ரோட்ல போறவங்க யாரா இருந்தா கூட செஞ்சிருப்பாங்க. அப்புறம் என்னத்துக்கு பெத்தாமான்னு சொல்லிக்கணும்? தமிழ் அர்ஜுன் அப்படி அவங்க நம்ப வச்சிருக்கான். யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்ப அந்த அம்மா என்ன சந்தேகப்பட்டு அடிச்சு என்ன கேள்வி கேட்டாங்களோ அப்பவே இந்த அம்மா பையன்றவரெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே ஜென்மத்தில் அந்த வீட்டு பக்கம் போக போறதும் இல்ல. இல்ல தமிழ், அது நம்ம வீடு, நம்ம குடும்பம். அத நான் மறந்து பல நாள் ஆச்சு, நீயும் மறந்துரு. தேவையெல்லாம் மனசுல ஆசையை போட்டு வளர்த்துக்காத. ஏன்பா அப்ப அந்த ரவுடி கண்ணு முடிச்சு உண்மையை சொல்லிட்டா? எது நடந்தாலும் இங்க எதுவும் மாற போறதில்ல. சரஸ், உனக்கு ஷெட்ல நிறைய வேலை இருக்கு, ஒழுங்கா அந்த வேலையை மட்டும் பாரு. நமக்கும் நிறைய வேலை இருக்குடா, அதை மனசுல வச்சுக்கோ. வேற எதை பத்தி யோசிக்க தேவையில்ல. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அவன் கோபமும் நியாயமானதுதாம்மா. கண்டிப்பா அவன் மனசு மாறும். முதல்ல அந்த அடியாளு கண்ணு முடிச்சு உண்மையை சொல்லட்டும், எல்லாம் நல்லதே நடக்கும்.